World's biggest astrology community in Tamil. Online Astro TV, Varvin Velicham. Online Astro TV ஐ கண்டு மகிழுங்கள். யாருக்கெல்லாம் குபேர யோகம் கிடைக்க போகுது அப்படின்ற விஷயங்கள். குபேரன்றது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். குபேரங்கிட்ட வந்து நிறைய பணம் இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் குபேரங்கிட்ட இன்னொரு பழக்கமும் இருக்குது, கொடுத்துட்டா வசூல் பண்ண முடியாது. அதுதான் அவருடைய பெரிய மைனஸ். இன்னைக்கு வரைக்கும் வசூல் பண்ணிட்டு இருக்கிறாரு தான் சொல்றாங்க, நான் வசூல் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. அது ஒரு அமைப்பு. ஆமாம், வட்டி தான் கட்டிகிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு வரைக்கும் அசலை வாங்க முடியல, வட்டி வாங்கிட்டு இருக்கிறதாக மட்டும்தான் நம்ம வந்து வரலாறுகள் உண்டு. அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உண்மையாலுமே யாரெல்லாம் குபேர அமைப்பு எந்த மாதிரியெல்லாம் ஜாதகத்தில் இருந்ததுன்னா அவங்களுக்கு குபேர அமைப்பு இருக்கும், அவர்கள் உண்மையாலுமே வட்டிக்கு கொடுப்பாங்களா? ஏன்னா இன்றைக்கி என்னது, குபேரன் வந்து என்னது திருப்பதிட்டேருந்து வட்டி வாங்கிட்டுருக்காரு, அப்போ இவங்க வட்டிக்கு கொடுக்கணும் இல்லையா? ஸோ வட்டிக்கே கொடுக்கக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு இருக்குதா? ஓகேங்களா, அந்த மாதிரியான ஜாதக அமைப்பு எப்படியெல்லாம் இருந்ததுன்னா அந்த அமைப்பு இருக்குன்றதை நம்மளுடைய துணை ஆசிரியர் உயிர் ஜெய் அருண் அவர்கள் வந்து தனக்கே உரிய பாணியில் ஒரு 20 நிமிஷத்தில் முடிக்க போகிறார். ஸோ எல்லாரும் அவருக்கு வந்து உற்சாகப்படுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னென்னா குபேர யோகம் யாருக்கு. எல்லாரும் எல்லா யோகத்தை பற்றி பேசுவோம், கடைசியில் வந்து ஒரு ஜாதகர், அது யாராக இருந்தாலும் சரி, எனக்கு கொஞ்சமாச்சும் பணம் வரக்கூடிய வழி எனக்கு இருக்கா? இதை வந்து பார்த்திங்கன்னா 20 வயசு பேரும் கேட்பாங்க, 40 வயசாக இருந்தாலும் கேட்பாங்க, ஏன் 60 வயசாக இருந்தாலுமே கேட்பாங்க. கேட்க மாட்டிங்களா? கண்டிப்பாக பணம் வரத்தை வந்து கண்டிப்பாக நீங்கள் கேட்பீங்க. இதில் ஓ அவருக்கு சரி, ஓகே. நாம் இப்போ எடுக்க போகிற விதி எல்லாமே பார்த்தீங்கன்னா நாடி முறைப்படலாம் எடுக்க போகிறோம். நாடி முறையில் யார் யாருக்கு அமைப்பு? இப்போ குபேரன் அப்படின்னாவே தேவலோக நிதி அமைச்சர். இப்போ இருக்கிற நிதி அமைச்சர் மாதிரிலாம் இல்லை, அவர் அந்த காலத்தில் மிகப்பெரிய ஒரு நிதி அமைச்சர். ஓகேங்களா, அவர் கேட்டவுடனே கொடுத்துருவார், அந்த மாதிரி ஒரு ஆள். ஆனால் இருந்தாலும் வட்டிக்கு கொஞ்சம் நல்லா வசூல் பண்ணுவார். இப்போ இந்த மாதிரி அமைப்பில் உங்களுக்கு யார் யாருக்கு இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, நம்ம நாடியில் பணம் வர்றதுக்கு யார் யார் முக்கியம் அப்படின்னா ஒரு 5 கிரகங்கள் வந்து ரொம்ப முக்கியம். அதில் வந்து முதல்ல வந்து யார் அப்படின்னு பார்க்கும்போது குரு பகவான் வராரு, அடுத்தது சுக்கர பகவான், அதுக்கடுத்தது புதன் பகவான், அதுக்கடுத்தது சூரியன். இவங்களை எல்லாத்தையுமே பெருக்கணும். இப்போ வந்து ஒரு லட்சாதிபதி கோடீஸ்வரர் ஆகணும், இப்போ கோடீஸ்வரர்லாம் ஒரு மல்டி மில்லியனர் ஆகணும் அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையுமே பெருக்கிறதுக்கு வந்து ராகு பகவான் மெயின். அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி, நம்ம பணம்லாம் நல்லா பெருக்கணும் அப்படின்னா ராகு பகவான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவர் கூட ராகு பகவான் வராரு. ஓகேங்களா, முதல்ல இவங்க ரெண்டு பேர்த்தையும் எடுப்போம். ஏன்னா குரு சுக்கரன் இணைவு அப்படின்றது ஒரு நல்ல இணைவு. நாடி பிரகார குரு என்பவர் யாருன்னா ஆண் ஜீவன், சுக்கரன்றது பெண் ஜீவன். இவங்க ரெண்டு பேரும் தான், இவர் குரு வந்து பெரும்பணம், இவர் வந்து பார்த்தீங்கன்னா சிறுபணம் அப்படின்ற ஒரு வகையில் அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப முக்கியமாக இருக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் சுக்கரனோட வீடு இங்கேயோ இந்த இடமோ எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் சொல்லுவாங்க, இந்த 4 வீட்லேயும் குரு சுக்கரன் நினைவு இருந்தால் அவங்க வந்து லட்சாதிபதி கோடீஸ்வரர் அப்படின்வாங்க. இப்போ நாம் வந்து கொஞ்சம் நிறையா ஜாதகத்தில் ஆய்வு பண்ணி இடத்த விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இடமும் வருது. அது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா கும்பம். இந்த கும்பத்திலையும் நம்ம எடுக்கும்போது எப்படி எடுக்கணும் அப்படின்னா இந்த கும்பத்தில் வந்து குபேரனோட நட்சத்திரம் இருக்குது. என்ன நட்சத்திரம் இருக்குது? பூரட்டாதி. இந்த பூரட்டாதி சாரம் வாங்கியிருக்கணும் குருவும் சுக்கரனும். அப்படி இருக்கும்போது இன்றைக்கி இந்த கும்ப வீட்டையும் எடுக்கலாம். ஏன்னா பொதுவாகவே தெரியும் குபேரன் யார், ஒரு நிதி அமைச்சர், தேவலோக நிதி அமைச்சர். இந்த பணத்துக்கு உண்டான கிரகங்கள் இதை வந்து இவங்க ரெண்டு பேரும் மட்டும் இல்லை, இவங்க 5 பேர்த்தில் யார் இருந்தாலுமே நம்ம எடுத்துக்கலாம். அது எந்தெந்த மாதிரி தான் எடுக்க போகிறோம் அப்படின்றத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஓகேங்களா, பொதுவாக ஏன் இந்த வீடுகளாக சொல்கிறாங்க அப்படின்னா இருக்கிறதுல இயற்கை சுபர்கள், இயற்கை சுபர்கள் நல்லவர்களில் குருவும் சுக்கரனும். அது குரு வீட்லேயும் இது வந்து இது ஒரு சுக்கரன் வீடு, இது ஒரு சுக்கரன் வீடு, இது ஒரு குரு வீடு, இது ஒரு குரு வீடு. ஆனால் இது காலபுருஷனுக்கு 11ஆம் இடம், காலபுருஷனுக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானம்ன்றதுனால
அதல பூரட்டாதி அப்படிங்கற ஒரு நட்சத்திரம் இருக்கிறதுனால அங்க குருவும் சுக்கிரன் இருந்தாலும் அவங்களுக்கு குபேர யோகம் உண்டு இப்ப நாம என்ன சொல்வோம் இந்த மாதிரி நம்ம ஜாதகத்துல இருக்கு நம்ம பாரம்பரிய ரீதியில பாக்கும்போது இந்த மாதிரி ஜாதகத்துல இருந்தா நமக்கு வந்து லக்னத்துக்கு வந்து செயல்படுமா ஒரு ஜாதகருக்கு செயல்படுமா அப்படினா நீங்க வந்து எல்லா லக்னத்துக்கும் எடுக்கணும் இப்ப ஒவ்வொரு லக்னத்துக்கு எடுக்கும்போது இப்ப வந்து ஒரு மேஷ லக்னத்துல ஒருத்தர் பிறந்திருக்கார்னா இந்த இடம் குடும்ப ஸ்தானமாவும் இந்த இடம் கலத்தர ஸ்தானமாவும் இது வந்து பாக்கி ஸ்தானமாவும் இது வந்து லாப ஸ்தானமாவும் இது வந்து விரய ஸ்தானமாவும் அப்போ எப்படிங்க நம்ம பார்க்கணும் அப்படினா நம்ம லக்னத்துக்கு அங்க வந்து என்ன உறவு வருதுன்னு பார்க்கணும் இந்த குரு சக்கரன் அமைப்பு வந்து யார் ஜாதகத்துல இருக்குதோ இது வந்து உள்சூட்சமான ஒரு விஷயம் அந்த காரக உறவுக்கு கண்டிப்பா அவங்க அந்த மாதிரி இருப்பாங்க ஏதோ ஒரு வகையில அவங்க இருப்பாங்க நம்ம காரகத்துவம் அப்படினு தெரியும்போது ஒரு அடிப்படையான காரகத்துவம் தான் தெரியும் அப்படி பாக்கும்போது நிறைய ஜாதகத்துக்கு அப்ளை ஆகுது அப்படினா அதுக்கும் அப்ளை ஆகுது இப்ப நம்ம உள்ள போய் பாவத்துக்குள் பாவகம் போயிட்டு உள்ள போய் ஒரு காரகத்துவம் எடுப்பலைங்க அந்த காரகத்துவத்தை மெயினா எடுக்கணும் சப்போஸ் நம்ம மேலோட்டமான ஒரு காரகத்துவத்துக்கு உறவுக்கு கிடைக்கல அப்படினா பாவத்துக்குள் பாவகம் உள்ள போய் பார்க்கற காரகத்துவத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த அமைப்புல இவங்க கண்டிப்பா இருப்பாங்க ஓகேங்களா இது வந்து மேஷ லக்னத்துல நீங்க எந்த லக்னத்துல வச்சாலும் போய் எடுக்கலாம் இங்க வந்து லக்னத்திலே இருக்குனா லக்னாதிபதி லக்னாதிபதி எப்ப இருப்பாரு அப்படி நம்ம பின்னாடி நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம் அடுத்து ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா இவங்களோட சேர்ந்த ஒரு புதன் இங்கேயும் புதன் இருக்கலாம் 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 இவங்களோட சேர்ந்த புதன் இருந்தாலும் இவங்களுக்கு குபேர யோகம் உண்டு சேம் அதே மாதிரி தான் சூரியன் இருந்தாலும் சரி இங்க சூரியன் இங்க சூரியன் அடுத்தது ராகு ஒரு பணத்தை வந்து நல்லா பெரிய அளவு பெருக்கணும் அப்படின்னா ராகு சம்பந்தம் இல்லாமல் எந்த ஒரு மல்டி மில்லியனருமே இந்த உலகத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க ஓகேங்களா அடுத்து இந்த கிரக இணைவு நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் கிரக இணைவு எப்படி எடுக்கணும் நாடி பிரகாரம் தெரியும் ஏன்னா இப்போ நம்ம நாடி பிரகாரம் எடுத்தோம் அப்படின்னா நம்ம அதுக்கு 2-3 மணி நேரம் ஆகும் அது நம்ம எடுக்க போகிறதில்ல மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 1, 5, 9 எல்லாமே கால்குலேட் பண்ணிக்கோங்க அதே அப்படி எந்த கிரகம் எதை தொடுது அப்படின்ற முறையை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இப்போ பொதுவாக ஆனால் இந்த துணி தானே ஓகே இந்த 5 பேர் எழுதியாச்சு நாம் நாடி பிரகாரம் போயிட்டு குரு போய் சுக்கரன் தொடர ஒரு அமைப்பு ஓகேங்களா அடுத்தது குருவே சுக்கரன் தொடர அமைப்பு முதல்ல இவங்க 2 பேர்த்துக்கு எடுப்போம் எப்பயுமே நம்ம நாடி பிரகாரம் பார்க்கும்போது இந்த மாதிரி அமைப்பு இருக்கும்போது என்ன ஒரு விஷயம்னா ஒன்று குரு போய் சுக்கரன் தொட்டிருக்கோம் இன்னொன்று சுக்கரன் போய் குருவை தொட்டிருக்கோம் இந்த குரு போய் சுக்கரன் தொடும் சுக்கரனை வந்து குருவை தொடும் இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும்போது இதுக்கு வந்து ஒரு 100% ரெண்டுத்துக்கு பலன் கொடுக்குதுன்னா இந்த பலன் வந்து 150% கொடுக்கும் ஏன்னா ரெண்டு பொருளாதார கிரகம் ரெண்டும் பணத்துக்குரிய கிரகங்கள் வந்து என்ன பண்ணுது ஒவ்வொன்றும் அதுவும் அதுவாக போய் தொட்டுக்குது இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கிறவங்களுக்குலாம் எப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க லட்சாதிபதி ஆவாங்க பெரிய பணக்காரர் ஆவாங்கன்னா கம்பல்சரி உங்களுக்கு திருமணம் ஆனதுக்கு அப்புறம் தான் இது நடக்கும் ஏன்னா ரெண்டு ஆண் ஜீவனும் பெண் ஜீவனும் ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று டைரெக்டாக வந்து சந்திக்கும் போது இவங்களுக்கு திருமணத்துக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு வந்து பெரிய பணக்காராக வேண்டிய யோகம் கிடைக்கும் மொத்தமாக நம்ம சொல்லிட முடியாது இந்த ஒரு அமைப்பு இருந்து நமக்கு வந்து நம்ம ஜனன காலத்து ஜாதகத்தில் வந்து லக்னாதிபதி அல்லது லக்ன தொடர்பு இருக்கணும் நம்ம லக்னாதிபதி இவங்களுக்கு வந்து 1, 5, 9 இல்லை 4 விதியில் எந்த ஒரு லக்னமாக இருந்தாலும் சரி அது செவ்வாயை கூட நீங்கள் எடுத்துக்கோங்க செவ்வாய் இந்த மாதிரி ஒரு சம்பந்தம் வராரு இவங்கள போய் இப்படி செவ்வாயை தொடுது இங்கேயும் செவ்வாயை தொடுது அப்படி நாம் எடுத்துக்கினாலும் கம்பல்சரி ஜாதகர் வந்து பிறக்கும் போதே ஒரு பெரிய பணக்காராக தான் இருப்பார் அந்த மாதிரி ஒரு அமைப்பை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் இவங்க கூடவே
புதன் சுக்கிரன் புதன் சூரியன் ராகு சூரியன் இருக்கும்போது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த பணத்தை வந்து சூரியனும் பெருக்கி கொடுப்பாரு புதனும் பெருக்கி கொடுப்பாரு ராகுவும் பெருக்கி கொடுப்பாரு ஓகேங்களா. இப்போ ஒரு கிரக இணைவு அப்படின்னு வரும்போது குரு சுக்கிரன் புதன் ஓகே இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்தாலும் சரி அடுத்தது சுக்கிரனை போய் குருவை தொடரது அடுத்தது வந்து புதனை தொடரது இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்தாலும் சரி புதன் போய் சுக்கிரனை தொடரது அவர் போய் குருவை தொடரது இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும்போதும் இந்த பணங்கள் வந்து என்ன ஆகும்னா நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் ஒரு மடங்கு என்றதே ஒரு டபுள் மடங்காக மாறி கொடுக்கும். அதுவே இப்போ இந்த நாலு கிரகம் இந்த மாதிரி குரு சுக்கிரன் சூரியன் குரு போய் அடுத்தது வந்து நம்ம சுக்கரனாக எடுக்கிறோம் அடுத்தது வந்து புதனாக எடுக்கிறோம் அடுத்தது வந்து சூரியன் இந்த மாதிரிலாம் ஒரு அமைப்பு இருந்துச்சுன்னா இவங்களாம் நம்ம சொல்லவே தேவையில்ல. மிக பெரிய பெரிய பணக்காரோட ஜாதகங்கள் மல்டி மில்லியனரோட ஜாதகங்கள்லாம் எடுத்து பாருங்கள் இந்த மாதிரி அமைப்பு வந்து கண்டிப்பாக இருக்கும் ஓகேங்களா. அடுத்தது இவங்களுக்குள்ளே உள்டாவா நாங்கள் நாம் இப்போ எங்கே இப்படி பார்த்தோமோ அதே மாதிரி அடுத்தது இங்கே குரு போய் புதன் சுக்கிரன் ராகு உடனே வந்து சுக்கரன் ராகு இருக்குது அது வேற காம்பினேஷன் எடுக்கக்கூடாது இங்கே நம்ம பணத்துக்கு மட்டும் தான் எடுக்கிறோம் குபேர் அமைப்புக்கு மட்டும் தான் எடுக்கிற வேற எந்த அமைப்புக்கும் நம்ம எடுக்கல ஓகேங்களா. அதுக்கடுத்தது சுக்கரன் போய் ராகு தொடரது அடுத்தது குருவு தொடரது இந்த மாதிரி நீங்கள் கிரகிணை வந்து நீங்கள் மாற்றி நீங்கள் எப்படி வேணாலும் அமைச்சிக்கலாம். ஏன்னா நம்ம இப்படியே வரிசைப்படுத்தினா ஒரு 16 லைன் வரும் நம்ம இன்னும் பார்க்க வேண்டிய சப்ஜெக்ட் வந்து நிறைய இருக்கு ஓகேங்களா. இவரு கூட சேர்ந்து இப்படி ஒரு சூரியன் தொடர்றாரு அப்படின்னாலும் இந்த அஞ்சு கிரகம் யாருக்காவது வரிசை இருக்குதான்னு பாருங்கள் இவங்களாம் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டசாலி. எப்படி இருந்தாலும் வாழ்க்கையில் வந்து இவங்க குபேரனாவது இருக்கவே மாட்டாங்க மேக்ஸிமம் இருக்கிறது கொஞ்சம் ரேர் தான் யாருக்காச்சும் இருந்தால் ரொம்ப நல்லது ஓகேங்களா. அடுத்து நம்ம பார்க்க போகிற விஷயம் சரி நாடி விதியில் பார்த்தாச்சு இதெல்லாம் வந்து எப்போ வந்து அப்ளை ஆகும் அப்படின்னும் போது பொதுவாக குரு அப்படின்னா யார் ஆண்களுக்கு ஒரு ஆண் ஜாதகர் அப்படின்னா குருன்னா யார் ஜீவனா. அடுத்தது முதல் குழந்தை எடுக்கலாமா. அப்போ ஒரு ஆண் ஜாதகத்தில் இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும்போது ஒன்று பிறக்கும்போது இவங்க குபேரன் ஆகணும் இல்லைனா ஒரு முதல் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் குபேரன் ஆகணும் இதுதான் விதி ஓகேங்களா. அடுத்தது வந்து பெண்ணுக்கு நம்ம பார்க்குறோம் பெண்ணுக்கு அதே சுக்கரன்னா ஜீவனாக வருவார் பெண்ணுக்கு முதல் குழந்தை நம்ம யாருன்னு சொல்வோம் பெண்ணுக்கு முதல் குழந்தை யாருன்னு சொல்வோம் சுக்கரனா ஜீவனா நம்ம சுக்கரன்னு சொல்லியிருக்கிறோம் குருனா யார் பொதுவாக குருனாவே குழந்தை தானே முதல் குழந்தை தானே குரு. அப்போ இதே மாதிரி வந்து ஒரு பெண்ணுக்கு அமைப்பு இருக்குதுன்னா அவங்களுக்கு ஒன்று பிறக்கும்போது அவங்க ஒரு பெரிய இடத்துல இருப்பாங்க இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு முதல் குழந்தை பிறந்த பிறகுதான் இந்த குபேரன் ஆகக்கூடிய அமைப்பு அவங்களுக்கு வந்து உருவாகும். சரி வேற ஒரு காரகத்துவம் எடுக்கிறோம் அப்படின்னா இப்போ நாடி கம்பல்சரி எல்லாருமே படிச்சிருப்பீங்க இந்த ஒரு அமைப்பை எல்லாருமே நோட் பண்ணிக்க மேக்சிமம் அதிகப்படியான ஒரு அமைப்பு இந்த குரு சுக்கிரன் புதன் இந்த காம்பினேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நாடி பிரகாரம் போய் தொடலை இந்த மாதிரி நாடி பிரகாரம் தொடலை இருந்தாலும் நான் குபேரன் ஆவேனா இந்த பார்த்தீங்கன்னா 100% ஒரு வாய்ப்பு நம்ம ஒன்று சொல்கிறதுக்கும் ஒரு 60% ஒரு வாய்ப்பு நம்ம சொல்லுவோம் இல்லைங்க. இதெல்லாம் எப்படி எடுக்கணும் அப்படின்னா உதாரணத்துக்கு குரு சுக்கிரன் இப்படி இருந்து இவருக்கு திரிகோணத்தில் புதன் இப்படியே ஒரு திரிகோணத்தில் ராகு இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்தாலும் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குபேரன் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக உண்டு. இதை வந்து பார்த்தீங்கன்னா முழுத்தன்மையாக உண்டு ஏன்னா குருவும் சுக்கிரனும் சுக்கிரன் வீட்டில் இருக்கிறாங்க. இதுவே மாறி எந்த கட்டத்தில் குரு சுக்கிரன் இருந்தாலும் சரி இதை வந்து சூரியன் வீடு ஆமாம் குருவோட இப்போ இந்த கிரகத்துக்கு வந்து 1, 5, 9 அந்த பார்வையில் இவங்க எல்லாம் இருக்கும்போது கம்பல்சரி ஒரு பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அதே போல் இப்போ நம்ம நாடி பிரகாரம் நம்ம பார்த்தாச்சு ஏன்னா இதை நம்ம சாப்பிட்டா தான் பார்க்க முடியும். இப்போ பாரம்பரிய ரீதியாக பார்க்கணும் அப்படின்னா நாம் எக்ஸாம்பிளுக்கு இந்த லக்கணமாக வச்சுக்கோங்க இந்த ஒரு இடம் நோட் பண்ணணும் இந்த ஒரு இடம்
இந்த ஒரு இடம் இதெல்லாம் வரிசையா இருக்குது அப்படி நீங்க கன்ஃபியூஸ் ஆகவேனா ஓகேங்களா 9 10 11 எப்பயுமே எந்த ஒரு கிரகமா இருந்தாலும் சரி நம்ம ஜாதக கட்டத்துல 9ஆம் இடம் 10ஆம் இடம் 11ஆம் இடம் 12ஆம் இடம் நம்ம ஜாதகத்துல ஒரு கிரகங்கள் இருக்கும்போது அவங்க வந்து தீமை செய்யறது கம்மியா தான் நடக்கும் நல்லது நடக்கிறது நல்லது நடக்கும் ஏன் அப்படி சொல்றேன்னா ஒரு ஜாதகர் வந்து எப்பெல்லாம் முன்னேறலாம் அப்படின்னா ஒன்று பிறக்கும் போதே பெரிய ஆளா இருக்கணும் அப்படி இல்லையா அவருக்கு குடும்பம்னு ஒன்று அமைந்த பிறகு அவர் வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் மேம்படணும் அப்படி இல்லையா முதல் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறாவது அவர் வாழ்க்கை மாறணும் அப்புறம் நம்ம வந்து களத்தில் வந்தால் தான் நம்ம முதல் குழந்தை வரும் சரி ஓகே நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து வாழ்க்கை மாறணும் நம்ம தந்தையானதுக்கு அப்புறம் வாழ்க்கை மாறணும் ஒன்று தொழில் மூலமாக வாழ்க்கை மாறணும் இந்த ஒரு இடத்த மட்டும் இப்போ எங்கிட்ட கேட்காதீங்க ஏன்னா இதுக்கு நம்ம தனி எடுக்கனாவே ஒரு அரை மணி நேரம் போகும் அதை நான் இங்கே வந்து சொல்லின்னு இருக்க முடியாது இதுக்கெல்லாம் நிறையா வந்து உள் ரகசியங்கள்லாம் இருக்குது இந்த 12ஆம் இடம் அப்படின்னா கூட நம்ம சொல்லிடலாம் எப்படின்னா இந்த 12ஆம் இடம் நம்ம யாருக்கு வந்து தாத்தா பாட்டி ஆகும் எந்த குழந்தைங்களுக்கு எந்த வழி குழந்தைங்களுக்கு ஆகும் எந்த குழந்தைங்களுக்கு ஆகும் 12ஆம் இடம் 12ஆம் இடம்னா இது எதுவாக வரும் எந்த குழந்தைக்குனா இப்போ நமக்கு வந்து ஆண் குழந்தை பிறக்குதுன்னா அவங்களுக்கு ஒரு பாவகமாக தாத்தா பாட்டி செயல்படுமா ஓகேங்களா அதே நமக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்குது அப்படின்னா வச்சுக்கோங்க அவங்களுக்கு எந்த ஓகேங்களா அப்போ எந்த குழந்தை எந்த பாவத்துக்கு நம்ம இங்கே 12ஆம் இடம் தாத்தா பாட்டி ஆகணும் ஒரு பெண் குழந்தைக்கு ஆகும் ஓகேங்களா நம்ம ஒரு பெண் குழந்தைகளுக்கு வந்து குழந்தை பிறந்தாலும் நமக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அமைப்பு ஆகிறதுக்கு வகுப்பு உண்டு இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா இது சேம் அமைப்பு தான் இந்த பணக்காரத்துக்கு பணக்காரன் ஆகிறதுக்கு உண்டான எல்லா எந்த கிரகமாக இருந்தாலும் சரி இந்த ஒரு அமைப்பில் இருக்கும்போதும் நாம் வந்து குபேரன் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு உண்டு அதை நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் கிரக இணைவாக போட்டாலும் சரி இல்லை ஒவ்வொரு கிரகம் பார்த்துக்கிட்டாலும் சரி எப்பயுமே பார்வைக்கும் பலன் உண்டு நாம் ஜாதகம் பார்க்கும்போது பார்வை வந்து எங்கெங்கே விழுதோ அதையும் நம்ம நோட் பண்ணணும் நம்மளால் பண்ணோம்னா நம்ம பார்த்தாவது ஒருத்தன் பண்ணுவான்ல அந்த மாதிரி ஒரு அமைப்பில் வந்து நம்ம பார்வைக்கு நம்ம பலன் எடுக்கணும் ஓகே அடுத்த அமைப்பை பார்ப்போம் கம்பல்சரி பெண் குழந்தை இருக்கணும் இருந்தால் குபேரன் ஆயிடலாம் இல்லைனாலும் குபேரன் ஆகலாம் அந்த ரகசியத்தில் போய் சொல்ல முடியாது இல்லை நம்ம கேட்கல சத்தமா அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டா சரி சரி பார்த்துடலாம் ரெண்டாம் இடம் பார்த்தோம் அஞ்சாம் இடம் பார்த்தோம் 7 9 10 11 12 இந்த ஒரு விஷயம் மட்டும் நம்ம ரகசியமாக வச்சுக்கணும் எல்லா ஜோதிடருக்கும் நம்ம அந்த இந்த மாதிரி ஒரு அமைப்புகளை வந்து அந்த ஒரு விஷயத்தை மட்டும் ரகசியமாக வச்சுக்கணும் அது ஏன் எதுக்கு எப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா என் குருநாதரை வந்து அந்த ரகசியமாக தான் வச்சுக்க சொன்னார் அதனால நாங்களே ரகசியமாக பாதுகாத்துன்னு இருக்கிறேன் ஓகேங்களா சரி ஓகே இதே மாதிரி தான் இந்த 2ஆம் இடத்த அதிபதி 5ஆம் இடத்த அதிபதி 7ஆம் இடத்த அதிபதி 9 10 12 கூடியவர்கள் இந்த இடங்களை வந்து திரிகோணத்தில் எப்படி வேணாலும் அமையலாம் இதை வந்து நோட் பண்ணிக்கிங்க இந்த 2ஆம் இடத்துல 5ஆம் இடத்துல இருக்கிறது 5 கூட ஒரு 7 இருக்கிறது எப்பயுமே ஒரு திரிகோணத்தில் இருக்கும்போது எப்படி பார்த்தாலும் ஒரு இணைவு வருமா ஒரே பஞ்சபத தன்மை தானே வரும் அப்போது அந்த மாதிரி இருக்கும்போதும் இவங்க வாழ்க்கையில் வந்து எதுக்கப்புறம் இவங்க வாழ்க்கையில் முன்னேறுவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த நம்மளால் சொல்ல முடியும் இதுக்கப்புறம் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் பணபரஸ்தானம் பணபரஸ்தானம்னா என்ன மூணாரா 2 5 8 11 இப்போ எனி ஒன் லக்கணம் இந்த இடம் இந்த இடம் இந்த இடம் அடுத்தது இந்த இடம் 11 இல்லை இங்கே 11 சொல்லிடலாம் அதுக்கு தான் 11 வேணான்னு சொன்னேன் இப்போ இங்கே வந்து 11 சொல்லிடலாம் இப்போ இந்த 2ஆம் இடத்த அதிபதி இவங்க இந்த வீட்டுக்குள்ளே மாறி மாறி அமையிறது இங்கே வந்து 2ஆம் இடத்த அதிபதி இருக்கிறது இங்கே 5ஆம் இடத்த அதிபதி இருக்கிறது இந்த மாதிரி இவங்களுக்குள்ள இந்த கேந்திரத்தில் வந்து இந்த வீட்டு அதிபதிகள் மாறி மாறி நின்றாலும்
அவங்களுக்கு பணம் வரதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு உண்டு. நாம பணம் வரதுக்கு உண்டான அதிகப்படியான வாய்ப்பு உண்டு தான் நம்ம சொல்லியிருக்கிறோம். கூடவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த காரகமும் நம்ம ஜாதகத்தில் இயங்கணும். அந்த பாவகமும் அந்த காரகமும் இயங்கினா மூடு தான் நமக்கு பணம் வரும். ஏற்கனவே எனக்கு இந்த அமைப்பு இருக்குது, எனக்கு ஏன் இல்லை, எதுக்கு இல்லைன்னா கேட்கக்கூடாது. அதுக்கெல்லாம் வந்து பல வழிமுறைகள் இருக்குது, அதை நம்ம எதுவுமே நம்ம இங்கே சொல்ல முடியாது. ஓகேங்களா? ஓகே. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இங்கே ஒரு பூரட்டாதி இருக்கும், இங்கே ஒரு பூரட்டாதி இருக்கும்ல. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கும்பத்தில் வந்து எத்தனை பாதை இருக்கும் பூரட்டாதியில்? 1, 2, 3. அதே மாதிரி மீனத்தில் 4ஆம் பாதம். குருவோட புஷ்கர நவாம்ச பாதம் அப்படின்னா நம்ம எந்தெந்த பாதத்தை சொல்வோம்? 2ஆம் பாதம், 4ஆம் பாதம். நாம் ஒரு ஆய்வு பண்ணி இங்கே வந்து குருவும் சுக்கரனும் இருந்தாலும் நாம் வந்து பெரிய பணக்காரர் ஆவாங்கன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதில் வந்து மெயினாக வந்து குருவோட 2ஆம் பாதத்தில் இருக்கணும். குருவோட 2ஆம் பாதத்தில் இருந்தால் நம்ம நவாம்சத்தில் எங்கே போய் விழுன்னு பார்த்தீங்கன்னா காலப்புருஷனுக்கு 2ஆம் இடத்துல போய் விழுமா? ரிஷபத்தில் போய் விழும். அது சுக்கரனோட ஆட்சி வீடாக மாறிடுது. இந்த மாதிரி இந்த குருவும் சுக்கரனும் இந்த இடத்துல இருந்தாலும் அவங்க கண்டிப்பாக குபேர யோகத்தை அடைவாங்க. அதே போல் இங்கே வந்து எந்த ஒரு கிரகமும் இல்லை, எனக்கு தன்னால் பணம் வருமா அப்படின்னா நாம் பிறந்த லக்ன புள்ளி, நம்ம பிறந்த லக்ன புள்ளியாவது இங்கே பூரட்டாதி 2லையாவது லக்ன புள்ளி விழுணும். பூரட்டாதி 2ல யார் லக்ன புள்ளி விழுந்தாலும் அவங்க வந்து ஈஸியாக வந்து பணக்காரன் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் அவங்க யாருமே பயன்படுத்திக்க மாட்டாங்க, ஏன்னா அது வந்து காலபுருஷனுக்கு பாதகஸ்தானம். ஓகேங்களா? இதில் வந்து வேற ரகசியம், அதாவது நாங்கள் ரகசியம்னு சொன்னோம் இல்லை, வேற ரகசியம் இருக்குது, நம்ம இந்த ரகசியத்தை மட்டும் சொல்லுவோம். காலபுருஷனுக்கு பாதகஸ்தானன்றதுனால அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, இப்போ நீங்கள் போய் ஜாதகம் கொடுத்து பார்த்தாலுமே இந்த விஷயத்தை மட்டும் அவங்களுக்கு அதிகமாக கேட்கவே மாட்டாங்க. அதனால் அவங்களுக்கு பார்க்கும்போது நம்ம எந்த வழியாக அவங்களுக்கு மெயினான கிரகங்களை வச்சு தான் நம்ம வந்து அவங்களுக்கு பணம் வரதுக்கு உண்டான வாய்ப்பை வந்து நம்ம சொல்லணும். ஆனால் இங்கே இருக்கிற பூரட்டாதி அப்படி இல்லை. ஏன்னா இது காலபுருஷனுக்கு எத்தனாம் இடம்? 12ஆம் இடம். இங்கே வந்து சுக்கரன் வந்து உச்சமடைகிறாரு, குருவோட ஆட்சி வீடு. அதிகப்படியாக இந்த குரு சுக்கரன் தொடர்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் இப்படி இருந்தால் இவங்க அதிகப்படியான வந்து செல்வத்தை ஈட்டுவாங்க. ஏன்னா இது காலபுருஷனுக்கு 7ஆம் இடம். இது என்ன வீடு? களத்திர வீடு. இதுக்கு என்ன வந்து பார்த்தீங்கன்னா அடையாளமாக சின்னமாக வரும், தராசு. நம்ம தராசு வந்து எது எதுக்கெல்லாம் பயன்படுத்துவோம்? எடை போட்டு, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம எடை போட்டு கொடுக்கறது பொருள் வாங்குறதுக்கு இந்த தராசு பயன்படும். அதனால் இவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து அந்த எடை போகிற யுக்தி, மற்றவங்களை கணிக்கிற யுக்தி, ஒரு வர்த்தகமான ஒரு சூழ்நிலையை வந்து எல்லாமே ஏற்படுத்தும். அப்போ இந்த இடத்துல அதிகமாக இருக்கிறத ஒரு நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கும். இப்போ நாம் இந்த பூரட்டாதி இங்கே வந்து லக்ன புள்ளியாவது இருக்கணும். இந்த பூரட்டாதியில் லக்ன புள்ளி இருக்கும்போது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்வத்தை வந்து ஈட்டக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க. இங்கே இருக்கிற பூரட்டாதிக்கு இங்கே இருக்கிற பூரட்டாதிக்கு டிஃப்ரென்ஸ் வந்து அதிகம். இது வந்து பிரச்சனை கிடையாது, நாம் இதுதான் பிரச்சனை. ஓகேங்களா? இங்கே பூரட்டாதி 2ல வந்து யார் யார் லக்ன புள்ளி விழுதோ அவங்க கம்பல்சரி நம்ம கிட்ட கேட்கும்போது எந்த அவங்களுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு கிரகங்கள் வலிமையாக தான் இருக்கும். நம்ம சொன்ன இந்த 2, 5, 7, 9, 10, 11, 12 அந்த கிரக இணைவுகள், இதில் வந்து எந்த முதல்ல உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். இவங்களை வந்து குடும்பத்துக்கு அப்புறம் இவங்களுக்கு வந்து பொருளாதாரம் கிடைக்குமா, இல்லை குழந்தை பிறந்தது அடுத்த திருமணத்துக்கு அப்புறம் அவர் வந்து தந்தையாகிறதுக்கு அப்புறம் ஒரு தொழில் மூலையோ அது மூலயமா ஒரு லாபத்தை ஈட்ட முடியுமா, இதை வந்து பார்த்தீங்கன்னா தாத்தா பாட்டி. ஓகேங்களா? அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணி கொடுக்கும்போது இவங்க வந்து கண்டிப்பாக ஒரு டாப்பில் வந்து வந்துடுவாங்க. ஓகேங்களா? சரி, அடுத்தது வந்து வேற வந்து எப்படிலாம் பார்க்கலாம் அப்படின்னா கண்டிப்பா தேவைப்படுதுங்க. அதுதாங்க. ஆமாங்க. லாஸ்ட்டாக ஒரு அமைப்பு மட்டும் பார்த்துருவோம்.
பொதுவா நம்ம சனி சந்திரன் இணைவு நம்ம என்ன சொல்லுவோம் புனர்ப்பு ஒருத்தருக்கு இருக்கு அப்படினா என்ன ஆகும் ரொம்ப தடைகள் தாமதம் எந்த ஒரு வேலையை செஞ்சாலுமே ஒரு அமைதியா இருப்பாங்க ஒரு சுறுசுறுப்பு இல்லாம இருப்பாங்க அவங்க ஒரு வேலை செய்ய நினைச்சா உடனே செய்ய முடியாது இன்னைக்கு ஒரு விஷயத்தை செய்யணும்னா நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம்னு இப்படியே இழுத்துட்டு வந்து போயிடும் யாரையுமே அவங்க கண்டிப்பா நம்ப மாட்டாங்க முதல்ல அவங்களையே நம்ப மாட்டாங்க இதுதான் ஒரு உண்மையான விஷயம் நம்பிக்கை போடக்கூடாது நான் இங்க போறேங்கய்யா சோம்பேறியா இருப்பாங்களா ஓகேதான் சோம்பேறியா இருப்பாங்க பட் இதுல வந்து எல்லாத்துக்கும் வந்து அப்படியே இருக்குமா அப்படின்னா இருக்காது சப்போஸ் இந்த சனி பகவான் வந்து ஏதாச்சும் ஒரு ராகு சாரத்திலயோ இல்ல அவர் குரு வந்து எங்கேயாவது பார்த்தாலோ இங்க வராதுங்க ஏன் நான் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன் நானு மாத்தி போடணுமா ஆனா நான் நல்லா பண்றேனோ இல்லையோ நீங்க நல்லா பண்றீங்க இப்ப இங்க ராகு சாரம் வந்துருமா இல்லைங்கய்யா நான் வந்து இப்ப வந்து ராகு சாரத்தை தான் எடுத்துருக்கிறேன் செவ்வாய் சாரத்துக்கெல்லாம் போல நானு வேண்டாம் வேண்டாங்க நம்ம ராகு சாரத்தோட நிறுத்திடுவோம் ஓகேங்களா இப்படி இருக்கும் போதெல்லாம் இது வந்து ஆப்போசிட்டா வேலை செய்யும் இதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு குரு ஒரு சுக்கரன் இவங்களாம் பார்க்கும்போது நம்ம அந்த மாதிரி ஒரு அமைப்பை வந்து நம்ம மேக்சிமம் நம்ம எடுக்க முடியாது ஓகேங்களா இப்ப இந்த மாதிரி சனிக்கு ரெண்டாம் இடத்துல சாரி சந்திரனுக்கு வந்து ரெண்டாம் இடத்துல சனி இருக்கும்போது அவங்க எப்படி இருப்பாங்கன்னா அவங்க பரம்பரை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏழ்மையான ஒரு குடும்ப பரம்பரையா இருக்கும் ஓகேங்களா இந்த சனிக்கு இந்த சந்திரனுக்கு யார் இருக்கு ரெண்டாம் இடத்துல சனி பகவான் வருதோ அவங்க ஆரம்ப கட்டத்தில் கண்டிப்பாக ஒரு ஏழ்மையாக தான் இருப்பாங்க இவங்களுக்கு 30 வயசுக்கு மேலே கண்டிப்பாக ஒரு பணக்கார யோகம் அது எந்த ஜாதகமாக இருந்தாலும் சரி யாருக்காக இருந்தாலும் சரி அதுக்குன்னு எண்ணக்கூடாது வயசுலாம் ஓகேவா 30 வயசுக்கு மேலே இவங்களும் வந்து பொருளாதாரத்தில் ஒரு பெரிய அமைப்பில் ஆவாங்க 10 மாதங்களா சரிங்க ஓகேங்களா இந்த மாதிரி அமைப்பு இந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம் சனிக்கு ரெண்டுல வந்து சந்திரன் இருந்தாலும் சரி இந்த பிறக்கும் போது அவங்க மேக்சிமம் வந்து ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தே இருப்பாங்க அப்படிங்களா நாம வந்து ஒரு சனி இன்னைக்கு சனிக்கிழமை அந்த மாதிரி ஒரு சனி பகவான் நம்ம சொன்னா நமக்கு பாதிப்பு ஆகும் அப்படின்னு நம்ம அந்த மாதிரி சொல்லாம இந்த மாதிரி நம்ம எடுத்துருக்கிறோம் ஏன்னா நம்ம ஜோதிடர் நாமளே அப்படி சொல்லக்கூடாது ஓகேங்களா அவர் தான் நமக்கு சோறு போடுறவரு சரி ஓகே எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த எனது குருநாதர் மணிகண்டராஜா அவருக்கு மிக நன்றி 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 எவனுடைய போன் நம்பர் 6380878530 அப்படி சனி பகவான் அதிகமாக வர வராட்டுங்குது ஆமா குபேர யோகம் வருதோ இல்லையோ ஓகேங்களா கண்டிப்பாக வந்து சீக்கிரமாக கல்யாண யோகம் வரும் இந்த அமைப்பு இருக்கிறவங்களுக்கு ஏன்னா குரு சுக்கரன்கிறது வந்து முதல் தொடர்பே வந்து மனைவி தான் ஓகேங்களா அந்த அமைப்பு இருந்தாவே வர வேண்டியவங்க வந்தால் தான் மகாலட்சுமி வந்தால் தான் அங்கே வேலை நடக்கும் இல்லைனா எந்த வேலையும் நடக்காது ஸோ அது வருவதற்கு அவருக்கும் இந்த மாதிரி அமைப்புடைய மற்றவர்களுக்கும் வாழ்த்து கூறி அவருக்கு வந்து இப்போ ஐயா அவர்கள் வந்து புத்தகத்தை கொடுத்து கௌரவம் செய்கிறார்